Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. LSG vs MI preview. ஸோ இந்த மேட்ச்ல, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக போகிறது என்ன காரணங்கள், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் இந்த மேட்ச்ல ஒரு டீம் வெற்றி பெற முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஸ்கை ஃப்ரம் போகலாம், வெற்றி பெறுவதற்கு 5 விஷயங்கள் தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு காலையில் டிவியில் வர மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பேசிட்டு போகிறோம். ஸோ அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே சிஎஸ்கே மேட்டரில் நம்ம வந்து வெற்றிக்கு காரணம் என்னென்னு போட்டிருந்தோம், அதுதான் இன்றைக்கி இதே வீடியோவில் இப்படியே பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்பர் 1 டாஸ் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஃபேக்டரை ப்ளே பண்ணும். இந்த 5 விஷயங்கள் தான் இன்றைக்கி விக்ட்ரியை முடிவு பண்ணும், யாருக்கு போகுது அப்படின்னு. நம்பர் 1 டாஸ். டாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுலிங் பண்ண போகிறீங்களா, பேட்டிங் பண்ண போகிறீங்களா? இன்றைக்கி சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் இருக்க போகுதா இல்லையா? டியூ இருக்கிறனால லாஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறவங்களுக்கு வந்துட்டு பேட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாகவே பவுலிங் கஷ்டமாக போக போதா, இல்லை டியூவே சுத்தமாக இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மோசமாக டியூ இருந்து செகண்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் பவுலருக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிருமா? இதெல்லாம் வந்து ரொம்ப மாறுது. இது வந்து தோனி அவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒரு மேட்ச்சில் அவர் எடுத்த முடிவு சரியாக போகல, ஒரு மேட்ச்சில் ஒரு முடிவு சரியாக போச்சு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கா பவுலிங்க்கா? ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சூப்பராக இருந்துட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிப்பிச்சு, இல்லைனா சார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஐயோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி மாறி மாறி இருக்கிற இந்த பிச் வந்துட்டு எப்படி போகுது? இதை நீங்கள் என்னைக்கு வந்த உடனே சாயந்தரம் பிச்சை கிச்சை தொட்டு பார்க்க போகிறீங்களா, எப்படி முடிவு பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் டாஸ் ஒரு க்ரூஷியல் டெசிஷன் எடுக்க போகிறீங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இன்றைக்கி மேட்ச்சில் அமையும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெற்றிக்கு உங்களுடைய ஸ்பின் உதவ போகுது. ஸோ ஸ்பின் எந்த டீம் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறாங்களோ, எந்த டீமோட ஸ்பின் வந்து செம்மையாக இன்றைக்கி அடாப்ட் ஆக போதோ அதுதான் வெற்றி. ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயாவெலாம் ஒரு கணக்கில் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வெறும் பியூஷ் சாவ்லா, சப்பி சாவ்லா அவர்கள் மட்டும் தான் க்யூட்டாக போட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜியில் வந்து ரவி பிஷ்னா இருக்கிறார், ரன்ஸ் பிஸ்னாரி என்னும் ரவி பிஷ்னா இருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய டீமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பின் அட்டாக்கை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களால வந்து இவங்களை விட இன்னும் பெட்டரான ஒரு ஸ்பின்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு எல்எஸ்ஜி தான் வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் அவங்களுடைய ஸ்பின்னு கையில் இருக்கும் அப்படின்றது. பட் ஸ்பின்னை ஒழுங்காக போடணும், ஓட்டாக வின் பண்ணலாம். ஏன்னா குணால் பாண்டியா இருக்கிறார், சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலர் அவர். ஸோ அவருடைய ஸ்பின்லாம் வந்துட்டு ரொம்ப சிஎஸ்கேக்கு எப்படி வந்து ஜடேஜா போட்ட மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமித் மிஸ்ரா அவர்கிட்ட கையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா இந்த 3 ஸ்பின்னர் வச்சு அவங்க மேட்சை கையில் கிட்ட முடிச்சு போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். சபி சாவ்லா வர்சஸ் இந்த 3 ஸ்பின்னர்ஸ் யார் ஜெயிக்கிறா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது 2. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% placement assistance. 600 plus companies கூட டைம். இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஆகுது. 3வது இன்னைக்கு வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கேப்டன்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தோனி கேப்டன்சியை பார்த்தோம், எப்படி ஃபீல்டு செட் பண்ணார், இந்த பிச்சை எப்படி அனலைஸ் பண்ணி கரெக்டாக எப்படி மூவ்ஸ் பண்ணார், எந்தெந்த பவுலரை எங்கேயும் யூஸ் பண்ணார், எந்த இடத்துல எந்த பேட்ஸ்மேன் இறக்கி விட்டார், இந்த எல்லா மூளையும் ஒரு கேப்டனோ ஒரு கோச்சோ பயன்படுத்தி அவங்களுடைய திங்க் டேங்க் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். ஏன்னா தோணும்னு சொல்லி மற்ற கிரவுண்டு மாதிரி நீ போய் இறங்க, நீ போய் விளாடு, ஹே நீ இந்த ஓவர் போட்டா, அந்த ஓவர் போட்டால் வேலைக்கே ஆகாது. ஸோ ரோஹித் சர்மாவா, குருணால் பாண்டியாவா, மும்பை இந்தியன் கேப்டனா, இல்லை முன்னாள் மும்பை இந்தியன் வீரரா, இந்த 2 மும்பை இந்தியன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போட்டி. யார் பெட்டர் கேப்டன் நிற்கின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். மற்ற பிச்சர்ஸில் ஒரு முக்கிய மேட்டராக இது இருக்காது, ஆனால் இந்த மாதிரி பிச்சர்ஸில் தான் ஒரு கேப்டனோட மூளை மிகப்பெரிய லெவலில் செக் பண்ணப்படும். ஆஹா ஓகே, இப்போ நான் இந்த பவுலரை யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணணும். ஸோ கேப்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி. அடுத்து 4வது விஷயம், அடாப்டபிலிட்டி. சிஎஸ்கேவை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த சிஎஸ்கே டீம் தான் ரொம்ப சூப்பராக அடாப்ட் பண்ணுறாங்க இந்த சென்னை பிச்சுக்கு அப்படின்னு சொல்லி நேற்று மேட்ச்சில். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த 2 டீமில் யார் இந்த ஸ்லோ பிச்சுக்கு அடாப்ட் ஆக போகிறா? பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு 200 மைண்டில் வச்சுட்டு விளாடக்கூடாது. இந்த பிச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஓவர் கேப்பில் வந்து டீம் கிட்ட பேசணும், இன்னிங்ஸ் பிரேக்கில், அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லலாம், சார் பிச்சு இப்படி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 160-167 நோக்கி நாங்கள் போகலாம்னு யோசிக்கிறோம், மிடில் இருக்கிற 2 பேட்ஸ்மேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆகி இந்த பிச்சுக்கு இவ்வளோ தான் அடிக்கணுன்ற அந்த டார்கெட்டை தான் வச்சு பேட்ஸ்மேன் விளையாடணும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க ரொம்ப ஓவராக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா 110 ஆல் அவுட் ஆயிடுவீங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க 110-120 ஆல் அவுட் ஆக போகிறாங்களா, இல்லை டீசெண்டாக ஒரு 145-150 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா இப்படின்ற விஷயங்கள் அவங்க யோசிக்கணும். இல்லை பேட்டிங்க்கு தோதா இருக்குது அப்படின்னா அவங்க அசால்ட்டாக 180-180-190 கூட அடிச்சுட்டு போட்டோம். பட் ஆனால் பிச்சை ரீட் பண்ண தெரிஞ்ச, அடாப்ட் பண்ண தெரிஞ்ச, இந்த பிச்சுக்கு ஏற்ற பேட்ஸ்மேன் இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வைவ் பண்ண முடியும். இது அடாப்டபிலிட்டி. 5வது எக்ஸ் ஃபேக்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிஎஸ்கேக்கு மகிஷ் மத்தீஷா பத்திரானா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம பார்த்தோம்.
அந்த சைடு ஜிடியில் அஃப்கோர்ஸ் நம்ம ரஷித் கான் தான், பட் அந்த எக்ஸ்பேக்டரை விட இது மற்ற எல்லாமே சிஎஸ்கேக்கு ஃபேவராக போனனால அங்கே ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு. ஸோ எல்எஸ்ஜிக்கோ எம்ஐக்கோ என்ன எக்ஸ்பேக்டர் இருக்குது? எம்ஐயில் இன்றைக்கி மலிங்கியா கிடையாது, இங்கே எப்படி மத்தியா பத்திரானா இருக்கிறாரோ அந்த மாதிரி, பட் எம்ஐயுடைய எக்ஸ்பேக்டர் என்ன, என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில், சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏ இது என்னோடய பிளே ஆஃப்ஸ் விஷயம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு திடீர் இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயத்தை தீபக் சஹர் பிளே ஆஃப்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் மேன் கட் பண்ண பார்க்குறாரு அந்த பக்கம் விஜய் சங்கர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது விதத்தில் உங்கள் உங்கள் டீமுக்கு எப்படி ஒரு வெற்றியை கொண்டு வர போகிறீங்கன்ற ஒரு எக்ஸ் ஃபேக்டர், சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் இருக்கணும், அந்த மாதிரி உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுன்ற அந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் டீமுக்கு. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த அஞ்சில் எதெல்லாம் ஒரு முக்கியமான விக்டரிக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கான்சிஸ் அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன், சென்னை's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.